ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு ரெண்டு விதமாக பண்ணலாம், தேங்காய் சேர்த்தும் பண்ணலாம், தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்த்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம மோர் குழம்புக்கு இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப் கட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி சேர்க்காமல் கட்டியான தயிர். கால் கப் தேங்காய், நாலு வெண்டைக்காவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், மூணுலேருந்து நாலு சின்ன வெங்காயம், மூணுலேருந்து நாலு வெள்ளைப்பூண்டு, மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் ஜீரகம். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மோர் குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு லைட்டாக எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் இதை லைட்டாக எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட வெண்டைக்காய் இந்த மாதிரி லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம வெண்டைக்காய் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு தெரித்த உடனே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்த உடனே ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளோட சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க லைட்டாக. நம்ம வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப சிம்மில் வைங்க, இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட ஓகே. வெண்டைக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து லைட்டாக கிண்டி விடுங்க. தேங்காயை சேர்த்து லைட்டாக கிண்டினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்து தயிரை சேர்த்துக்கலாம். அடுப்பு ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும்ங்க. தயிரையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு ஒரு கால் கப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ இதை லைட்டாக கொதிக்க விடலாம். இது நல்லா கொதித்து பொங்கி வரக்கூடாது. லைட்டாக கொதிக்க வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். நம்மளோட மோர் குழம்பு இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மோர் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட மோர் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.